சைனாவிலிருந்து கடந்த 6 மாதத்துக்கு முன்னால் 1000 கோடி ரூபா முதலீடு செய்யப்பட்டு அமலாக்கத்துறையால் விசாரணை நடத்தப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டு நியூஸ் லீக்ஸ் பத்திரிகை வழியாக பத்திரிகையாளருக்கு பணம் கொடுக்கப்பட்டு இந்தியாவில் பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்காக அந்த பணம் முதலீடு செய்யப்பட்ட தகவல்கள்லாம் கூட நம்ம நாட்டில் எல்லா மீடியாக்களும் செய்தி பரப்பியிருந்தது. இதெல்லாம் கூட மக்கள் உள்வாங்கியிருக்கிறார்கள். சரி, ஆகவே மோடியை தவிர இன்னைக்கு இந்த நாட்டுக்கு வேற கதியே கிடையாது. அவர் தான் சரியான நபர். அவர் தான் இந்த நாட்டை உயர்த்து ஒரு நிலைமைக்கு உயர்த்தீதியாக. ஒரு நிமிஷம் இருங்க. மாதவிலாதான் இன்னைக்கு ஒருத்தவங்க ஹைதராபாத் வேட்பாளர், அங்கே வாக்களிக்க வந்த இஸ்லாமியர்கள் புர்காவை தூக்கி பார்க்குறாங்க, அவங்க ஆதார் கார்டை வாங்கி செக் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு ஒரு அத்தாரிட்டேட்டிவாக அந்த அந்த அதிகாரம் யார் கொடுத்தது? அது அது என்ன செயல்பாடு? ஒவ்வொருத்தர் பண்ணுறது ஒவ்வொரு இடத்துல ஒரு பகுதியில் அந்த ஆட்களை பொறுத்து. ஒருவேளை எதுவும் ஆயுதம் கொண்டு வந்து கங்கனா ரணாவத் இன்னைக்கு சொல்கிறாங்க, அவங்க வேட்பாளருங்க, 47 இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக அறிவிச்சிருக்கணும், அது மிகப்பெரிய தவறு, இனிமேல் நாங்கள் அறிவிப்போன்றாங்க. எதுக்கு இத்தனை கட்ட தேர்தல்? காஷ்மீரில் ஒவ்வொரு பாட்பாட்டாக வைக்கிறாங்களே, இது என்னத்துக்கு வைக்கிறாங்க? அங்கே எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம், நம்ம போக முடியாத ஒரு நிலைமையில் இருந்தோம். ஒவ்வொரு பகுதியில் கேட்டதுக்கு இது பதில் இல்லை. இல்லை இல்லை, நான் சொல்லிடுறேன், நீங்கள் சொல்கிறதுக்கு தான் பதில் இருக்குது. அதை விளக்கமாக சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சொல்லுங்க. அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடக்கும். அதை வந்து கட்சியோட புர்காவை தூக்கி பார்க்கறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீ ஆதார் கார்டை கொடு, நீ யாரு எங்கிருந்து வர்றேன்னு வாக்குச்சாவடிக்குள்ள இருந்து ஒரு வேட்பாளர் எப்படிங்க கேட்க முடியும்? இது காங்கிரஸ் வேட்பாளர் செஞ்சாலும் தப்பு தானங்க, இது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? இதுக்காக தான் சைனா போன்ற நாட்டுகள்ல அந்த இதுக்கு எதுக்கு சைனா போறீங்க? இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் இந்த பிரச்சனைகளை வருது. அதை செக் பண்ணுங்க. ஹைதராபாத்ல பக்கத்து தெருவுல இருக்கிறவங்களுக்கு சைனாக்கு என்ன சம்பந்தம்? அப்போ நாம ஏர்போர்ட்ல செக் பண்ணலையா? இந்த நாட்டோட குடியரசு ஏர்போர்ட்ல செக் பண்றதோ ஒரு வேட்பாளர் செக் பண்றதோ ஒண்ணா இல்ல? ஏன்னா 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 அதை வந்து அவங்க ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. இங்க அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருக்கும், சந்தேகம் தேவையில்லை, வரக்கூடாது, நான் வரணும்னு விரும்பல. ரைட்.